வணக்கம் விவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டிவே. நாம் இன்னைக்கு திண்டுக்கல்லில் இருக்க ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் பார்க்க போகிறோம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம திண்டுக்கல்லில் இருக்க மலைக்கோட்டை தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் மலைக்கோட்டையில் எடுத்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இந்த மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு இந்த பார்க் பக்கத்தில் இருக்க ரோட்டில் தாங்க போகணும். இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. திண்டுக்கல்ல பிரியாணி பூட்டு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இந்த மலைக்கோட்டையும் ரொம்பவே ஃபேமஸ் தான். இப்போ நம்ம மலைக்கோட்டைக்கு வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இந்த மலைக்கோட்டை இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு கீழே இருக்குங்க. இந்த கோட்டையை இவங்க தான் பராமரிக்கிறாங்க. இந்த மலைக்கோட்டையை விசிட் பண்ணுற காலையில் 9 மணியில் இருந்து மாலை 5 மணி வரைக்கும் டிக்கெட் கவுண்டர் ஓப்பனில் தாங்க இருக்கும். 5 மணிக்கு மேலே டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. மேலே சுற்றி பார்க்க போனீங்க 5:30 வந்துடணுங்க, இல்லைன்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பர் பர்சனுக்கு 25 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க, ஃபாரினர்ஸ்க்கு 300 ரூபா வாங்குறாங்க. இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில்னா வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்துருங்க, மேலே தண்ணி ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் கீழேருந்து போகும்போது உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போயிருங்க. இங்கே மலை மேலே போகிறதுக்கு படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டுகள் தனியாக அமைக்கப்படலைங்க, இங்கே இருக்க பாறைகளிலே செதுக்கியிருக்காங்க. மலை மேலே ஏறுறதுக்கு சிரமமாக இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே பெஞ்ச் அமைச்சிருக்காங்க, அது மேலே கூட உட்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். இந்த மலை மேலே ஏற ஈஸியாக தாங்க இருக்குது. இங்கே பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் யார் வேணாலும் போகலாம். ரொம்பவும் மேடு இல்லாமல் நார்மலாக தாங்க இருக்குது. இந்த கோட்டையோட நுழைவாயில் இதாங்க. இந்த மலைக்கோட்டை சேர சோழ பாண்டியர்களோட எல்லைகளாகவும் இருந்திருக்கு. இந்த கோட்டை 1605 மதுரை ஆண்ட நாயக்க மன்னனான முத்து கிருஷ்ணப்பா நாயக்கரால் இந்த கோட்டை கட்டப்பட்டதுங்க. வேலு நாச்சியார் ஆங்கிலேயரிடம் கணவனையும் நாட்டையும் இழந்த பிறகு ஐதரலியிடமிருந்து இந்த கோட்டையை அவரோட உதவியோடு 8 வருடங்கள் இங்கே தாங்க இருந்தாங்க. இந்த மலைக்கோட்டையோட சிறப்புகள் நிறைய இருக்குங்க, இதை அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம சேனலில் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ மட்டும் போடுறதுனால நாம் அதிகமாக வரலாறு சொல்கிறது இல்லைங்க. எனக்கு பிடித்த இடங்கள் இதே போல் நிறைய இருக்குது. அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் MS முரளியா இருந்த நம்ம பார்ட்னரோட சேனலை ட்ரீம் டூவே விலாக் சேனலாக மாற்றிருக்கோம். அந்த சேனலில் ட்ராவல் விலாக், டூரிஸ்ட் பிளேசஸ், இடங்களோட வரலாறு இந்த மாதிரியான டாபிக் தான் வரும். இதே போல் அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மலை மேலே இருக்க கோவில் 13ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டதுங்க. இந்த கோவிலை ராஜராஜேஸ்வரி கோவில்னு அழைக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுதுங்க. இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்கள் பார்க்கலாம். திலீப் சார் நடித்த மலையாள படமான கம்ரா சம்பவம் படத்தில் வர நிஜனோ ராவோ சாங் பாதி இந்த மலைக்கோவில தாங்க எடுத்திருப்பாங்க. ஒரு காற்றாய் மழையாய் கிளிவாதிலில் வந்து சாரே, இந்த சாங்ல இந்த மலைக்கோவில் ஃபுல்லாவே காட்டியிருப்பாங்க. ஞானோ ராவோ இருளு நீந்தி வந்து, இந்த மலைக்கோவிலுக்குள்ள விளக்கெல்லாம் ஃபுல்லா வச்சு ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. அடுத்து கார்த்தி சார் நடித்த சுல்தான் படத்துல ராஷ்மிகா கார்த்தி சாரோட பேசணும்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற சீன் எல்லாமே இந்த மலைக்கோவில்ல தாங்க எடுத்திருப்பாங்க. என்னங்க இது, சின்ன புள்ள மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன் தாண்டி வர முடியாதுலாம் சொல்றீங்க, ஏதோ எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகணும். இந்த சுல்தான் படத்துல மலைக்கு மேல இருக்க அந்த கோவில ட்ரோன் ஷாட்ல ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. நான் சின்ன வயசுல இருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன். இதே படத்துல ஊர் மக்கள் எல்லாம் கூடி ரவுடி பயலுக இருக்கக்கூடாதுன்னு பஞ்சாயத்து நடக்கிற சீன் எல்லாமே இந்த மலைக்கோவில தான் எடுத்திருப்பாங்க. வயசு பொண்ணுங்க இருக்காங்க ரவுடி பயலுகளை ஊருக்குள்ள விட்டுட்டு நம்மள எப்படி நிம்மதியா தூங்குறது,
இதே படத்தில் கார்த்தி சாரோட ஆட்கள் எல்லாம் அவரை விட்டு போன பிறகு அப்செட்டாக அந்த கோவிலில் தாங்க வந்து உக்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. அந்த சீன் எல்லாமே இங்கே தான் எடுத்திருக்காங்க. உங்களை விட்டு அவங்களால இருக்க முடியாது, சீக்கிரம் திரும்பி வந்துடுவாங்க. இந்த மலை மேலிருந்து திண்டுக்கல் சிட்டியை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. அடுத்து இந்த மலை மேலேருந்து கீழே போனோம்னா அங்கே ஒரு கோவில் இருக்குங்க, பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது, அங்கேயும் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. வாங்க அங்கே போகலாம். இதாங்க நான் சொன்ன குளம். இங்கே தான் ராமராஜன் சார் நடித்த அண்ணன் படத்தில் ராமராஜன் சாரோட தங்கச்சியும் போலீஸ்காரரும் மீட் பண்ணிக்கிற சீன் எல்லாமே இந்த குளத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த கல் மண்டபத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. அடுத்து அருண் விஜய் சார் நடித்த மலைமலை படத்தில் வர ஓப்பனிங் சாங்கான ஒத்தைக்கு ஒத்தைய சாங்ல இந்த மலைக்கோவில காட்டியிருப்பாங்க. விஜய் சேதுபதி சார் நடித்த அப்கமிங் மூவியான விஜிஎஸ் 46 அனௌன்ஸ்மெண்ட்ல இந்த மலையை காட்டியிருப்பாங்க. இங்க எடுத்த எனக்கு தெரிஞ்ச படங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரீம் டுவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வேற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ்.